உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஊர்வலம் போயிட்டு இருந்தப்ப என் காது படவே சில பேர் எப்படி வெளியூர் பொண்ணு நம்ம ஊர்ல வேஷம் கட்டலாம்னு பேசிக்கிட்டு வந்தாங்க. அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப என் மேல நீங்க போட்ட பழிய அப்பவே போட்டிருப்பீங்க. அதை யோசிச்சுதான் நான் பேசாம வந்தேன். ஊர் வழக்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறினா கேட்க தான் செய்வாங்க. ஒருவேளை பூசாரிக்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து அந்தால் சாமி ஏற சாக்குல ஊருக்கு நியாயம் கேட்கிற மாதிரி கேட்டாரா என்னவோ. சரவணன் சொல்றதும் வாஸ்து வந்தான். அந்த பூசாரி ஒரு கிராதகம் பிடிச்சவன். அவன் தானே காளி கோயில இருந்து சாமி ஆடுறான். அவன் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாமி ஆடுற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறான்னு ஊருக்குள்ள அவனை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. இது கூட அவன் ஏதோ ஆதாயம் தேடிதான் இப்படிலாம் பண்ணியிருக்கான். அநியாயமா அம்மனோட கோபத்துக்கு ஆளாயிட்டான். அப்படிதான் எனக்கும் தோணுது. அக்கா, நீ திரும்ப திரும்ப என்னையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இது சரியில்லைக்கா. சொல்லிட்டேன் என்ன அபிராமி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, மறுபடியும் என் பிள்ளையே சந்தேகப்பட்டா எப்படி? பட்டி, இப்ப அந்த பூசாரி எங்க இருப்பாரு? எனக்கு சங்கூதரத்திலேயே குறியா இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய்யா, அந்த ஆளை போய் விசாரிக்க போறியா? ஆமா பட்டி, என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல. தீபா உயிரோட விளையாடிக்காரு அந்த பூசாரி, அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. வேண்டாப்பா, அதான் அம்மனே உன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டாள, அப்புறம் எதுக்கியா இதை தோட விட்டுருங்க. கார்த்திக் சார், அதான் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகலல்ல, இதை விட்டுறலாம் சார். ஏங்க, ஒன்றும் ஆகலன்றதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இப்படி ஆளாளு கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே. நீ சொல்றதெல்லாம் சரிதாயா, ஆனா அந்த பூசாரி இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்றவன். நீ போய் எதையாவது கேட்டு அவன் ஏதாவது ஏவல் பண்ணி விட்டுட்டான்னா பிரச்சனை நமக்கு தான். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுவோம். என்ன பாட்டி, இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்றீங்க? நான் போய் கேட்டு வரேன். கார்த்தி, விட்டுருப்பா. இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அப்ப பாத்துக்கலாம். வாத்தாடி, குறி வச்சிட்டேன் போல இருக்கே. அபிராமி, இனிமே தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களே காலையில பாத்தீங்கல்ல ஊர்க்காரங்களாம் என்ன சொல்லிட்டு போனாங்க. இனிமே வருஷா வருஷம் தீபா தான் அம்மன் வேஷம் போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மனோட ஆசிர்வாதம் இல்லாம இப்படி ஒரு வார்த்தை ஊர் ஜனங்க வாயிலேருந்து வருமா? அதையெல்லாம் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.